கவுன்சிலர்ஸ் நான் கந்தசாமி, ஸ்ரீ பாலாஜி அகாடமி, திருச்செங்கோடு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸ்டூடெண்ட்ஸ், நாம வந்து 11th தமிழ் வந்து இப்ப கொண்டு போயிட்டு போறோம். ஏற்கனவே கொடுத்த 11th புக்கை வந்து இப்ப நம்ம கண்டினியூ கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இதை குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 10th ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கண்டிப்பா யூஸா இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 10th எக்ஸாம் வராதுங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் பரப்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பே கிடையாது. ஒவ்வொரு டெட் அப்பையும் இந்த மாதிரி ஒரு சில வதந்திகள் வந்துட்டே இருக்கு. நிச்சயம் டெட் எக்ஸாம் வரும். அதனால அக்டோபர் 6-7 சொன்ன டேட்ல உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அப்படி இன்கேஸ் தவறிச்சு அப்படின்னா 1-2 கேப்ல உங்களுக்கு, இல்ல 10-15 கேப்ல உங்களுக்கு எக்ஸாம் கண்டிப்பா நடக்கும். அதனால நீங்க டைவெர்ட் ஆயிட்டு படிக்காம விட்டுறாதீங்க, கண்டிப்பா எக்ஸாம் நடக்கும். சோ நீங்க வந்து எப்ப இருந்த டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றோம் பண்ணிட்டே இருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்ப கிளாஸ்க்கு போக ஆரம்பிச்சிடலாம். இப்போ கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, விஞ்ஞானி அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில்ஸ். விஞ்ஞானி இந்த விஞ்ஞானியில என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதுல இருந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தின தகவல்கள் தான் இது முழுக்க முழுக்க. ஆக்சுவலி இந்த கவிதை பாத்தீங்க அப்படின்னா, எழுதின ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா மீரா ஆசிரியர் சொல்றேன். இந்த மீரா ஆக்சுவலி வந்து இவரு கவிஞர் கண்ணதாசனுடைய அந்த இவரு தலைமை தாங்கியிருந்த பொழுது அரங்கேற்றப்பட்டது அப்படிங்கிற தகவல். ஒருத்தர் வந்து தலைமை தாங்கி அதுல அரங்கேற்றம் பண்ணக்கூடிய தகவல் வந்து ஒரு சிலது நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து என்ன அப்படின்னா, தமிழ்ல வந்து புதுக்கவிதை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதுக்கவிதைகள் வந்து வளர்ந்துட்டு வந்த இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, அது இந்த கவியரங்க மேடைகள் சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த கவியரங்க மேடைகள்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து அரங்கேற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. கவியரங்க மேடைகள் அப்படிங்கிறது ஆக்சுவலி சொல்ற தகவல் என்ன அப்படின்னா, ஒரு பாடல் இயற்றினாங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த சங்க பாடல்கள் ஆகட்டும் எந்த பாடல்களாட்டும் இயற்றிட்டாங்கன்னா அது அரங்கேற்றம் செஞ்சா மட்டும்தான் எல்லா பக்கம் வரும். அந்த மாதிரி கவிதைகளையும் அரங்கேற்றம் செய்வதற்கு பேர் கவியரங்க மேடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப வந்து என்ன அப்படின்னா, மக்களுக்கு முன்னாடியே போயிட்டு இந்த கவிஞர்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, தன்னுடைய வெளிப்பாடு அதாவது எழுதின கவிதைகளை வந்து எப்படி எழுதியிருப்பாங்க, எப்படி வெளிப்படுத்தலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கவியருங்க கவிதைகளை வந்து இந்த எதுகை மோனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொடை நயம் இருக்குது பாத்தீங்களா, எதுகை மோனைன்னு சொல்லக்கூடிய தொடை நயம், அதே மாதிரி ஸ்லேடை அங்கதம் நகைச்சுவை அப்படின்ற அந்த வெளிப்பாட்டு யுத்திகள், இதன் மூலமாக மக்களுக்கு தன்னுடைய கவிதைகளை சொல்லியிருக்காங்க. இது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்ப வாங்கியிருக்கு, வரவேற்புமே மக்கள் ரொம்ப ஈர்த்திருக்கு அப்படிங்கறது அந்த தகவல். இதுல வந்து இன்னும் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இந்த கவிதை முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இது பொருள் சொல்ற அளவுக்கு இது ரொம்ப கஷ்டமானது கிடையாது, ரொம்ப ஈஸியா தான் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்று பொழுதெல்லாம் இந்த கவிதையுடைய ஸ்டார்டிங் பாத்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப லெந்தா போயிட்டு இருக்கு. இன்று பொழுதெல்லாம் இலக்கியத்து கடல் மூழ்கி, இன்று பொழுதெல்லாம் இலக்கியத்து கடல் மூழ்கி, களைத்து உடல் மெலிந்து, களைத்து உடல் மெலிந்தும் கற்பனைக்கு உளம் கொடுத்தும், கற்பனைக்கு உளம் கொடுத்தும், களைத்து உடல் மேலிருந்தும் கற்பனைக்கு உளம் கொடுத்தும் இழைத்தும், புரியுங்களா, இழைத்தும் இருக்குமென, அதாவது இழைத்தும் இருக்குமெனை விஞ்ஞானியாய் மாற்ற, விஞ்ஞானியாய் மாற்ற, இழைத்தும் இருக்குமெனை விஞ்ஞானியாய் மாற்றி வாகைதனை சூட வாவென்று இழுத்து வந்தீர். யார் இழுத்துட்டு வந்ததுங்க, ஈகை குணமுடியோ வாவென்று, அதாவது வாகைதனை சூட, வாகை அப்படின்னா வெற்றிக்கு சூடக்கூடிய மாலைன்னு சொல்லக்கூடிய வாகைதனை சூட வாவென்று இழுத்து வந்தீர். ஈகை குணமுடையோர், ஈகை குணமுடையோர் என் செய்வேன், என் செய்வேன், முயல்கிறேன், நான் என்ன செய்வேன், முயன்று பார்க்கிறேன், அதான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன், உலகை உயரத்தில், உலகை உயரத்தில் உண்மையில் தூக்கி வைத்து வைக்க, உலகை உயரத்தில் உண்மையிலே தூக்கி வைக்க பலகை கொடுத்தவன் யார், பலகை கொடுத்தவன் யார், பலகை கொடுத்தவன் யார், விஞ்ஞானியை சொல்றாங்க பாத்தீங்களா, பகுத்தறிவை வளர்த்தவன் யார், பகுத்தறிவை வளர்த்தவன் யார், காற்றை அடக்கி கடல் மீது ஆணையிடும், காற்றை அடக்கி கடல் மீது ஆணையிடும் ஆற்றல் மிகுந்தவன் யார், ஆற்றல் மிகுந்தவன் யார், அதே மாதிரி ஆற்றில் மீறு, அதாவது சொல்றது ஆற்றில் மிகும் நீரை தேக்கி அளிக்கின்ற திட்டம் அளித்தவன் யார், ஆற்றில் மிகும் நீரை தேக்கி அளிக்கின்ற, தேக்கி வச்சு அணைக்கூட அந்த அணைக்கட்டு இருக்கு பாத்தீங்களா, இதை பத்தி திட்டம் கொடுத்தவன் யார், இவரும் ஒரு விஞ்ஞானி தான். அதே மாதிரி நீக்கமர எங்கும் நிறைந்துள்ள மின் வெளிச்சத்தை, அதாவது நீக்கமர எங்கும் நிறைந்துள்ள மின் வெளிச்சம் படைத்து கொடுத்தவன் யார், நீக்கமர எனும் மின் வெளிச்சத்தை படைத்து கொடுத்தவன் யார், பாருலக செய்திகளை தொகுத்து எளித்தாய், அதாவது பாருலக செய்திகளை தொகுத்து எளிதாய்
அச்சாக்கும் தொழில்நுட்பத்தை தந்தவன் யார், அச்சாக்கும் தொழில்நுட்பத்தை தந்தவன் யார், இதுல யார சொல்றது விஞ்ஞானி சொல்ற பாத்தீங்களா. இது மாதிரி அதாவது காலை சிற்றுண்டியினை கல்கத்தாவில் முடித்து, காலை சிற்றுண்டினை கல்கத்தாவில் முடித்து மாலை விருந்துக்கு மதுரை வர செய்தவன் யார், மாலை விருந்துக்கு மதுரை வர செய்தவன் யார். அமெரிக்க நாட்டில் ஒரு அறிவாளி பேசுவதை, அமெரிக்க நாட்டில் ஒரு அறிவாளி பேசுவதை குமரிக்கரையிருப்போர் செவி குளிர, குமரிக்கரையிருப்போர் செவி குளிர கேட்டிருக்க செய்தவன் யார். வேண்டும் கால் செயற்கை மழை நீரை பொய்விக்க முயலும் அந்த பெருமைக்குரியவன் யார், செயற்கை மலையினை பெய்விக்க வேண்டும் அந்த பெருமைக்குரியவன் யார். மருட்சி பெற செய்யும் மகத்தான காட்சியுடன் திரைப்படத்தை உருவாக்கி தந்தவன் யார், திரைப்படத்தை உருவாக்கி தந்தவன் யார், எல்லாமே யாருங்க விஞ்ஞானி. சோ விஞ்ஞானியை பத்தின தகவல் பற்றி இத்தனை கேள்விகளாக இந்த கவிதைகளை நமக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ விஞ்ஞானி பரப்பும் வெளிச்சம் இல்லை என்றால் அஞ்ஞான இருளை, அதாவது அஞ்ஞான இருளை அகற்ற வழியில்லை. விஞ்ஞானி பரப்பும் வெளிச்சம் இல்லை என்றால் அஞ்ஞானி இருளை அகற்ற வழியில்லை. இந்நாளில் காணும் ஏற்ற மகு கருவி எல்லாம் அந்நாளில் கிடையாது, முன்னாளில் கிடையாது, சாரி முன்னாளில் கிடையாது, முன்னாள்னா அந்த காலத்துல, முன்னாள் கிடையாது, முன்னேற்றம் கிடையாது. கடல் நீரில் பயிர் விளைத்தல், அதாவது என்ன சொல்றது, கடல் நீரில் பயிர் விளைச்சல் கண்டு பெருக்கிடவும் படகேறி சுடுகின்ற பாலையிலே சென்றிடவும், அதாவது படகேறி சுடுகின்ற பாலையிலே சென்றிடவும் மாண்டவனை எழுப்பிடவும் மனிதன் தனை உயர்த்தி, மனிதன் தனை உயர்த்தி மாண்டவனை எழுப்பிடும் மனிதன் தனை உயர்த்தி ஆண்டவனை போலிங்கும் ஆட்சி செய்திடவும், ஆட்சி செலுத்திடவும், ஆண்டவனை போலிங்கும் ஆட்சி செலுத்திடவும் விஞ்ஞானம் வழிவகுக்கும் வெற்றி கையெழுத்திட்டு மெய்ஞான பத்திரத்தை மேதினிக்கு, வெற்றி கையெழுத்திட்டு மெய்ஞான பத்திரத்தை மேதினிக்கு இயற்ற வைக்கும். இவ்வளவுதான் இந்த கவிதையினுடைய புல் ஃபார்ம். இது வந்து மீரா அவர்கள் எழுதின இந்த ஆசிரியர் பத்தின தகவல்கள், மீராவை பத்தின தகவல்கள் நம்ம இப்ப படிக்கலாம். அதாவது என்னன்னா மீரா மீன்ஸ் மீ ராஜேந்திரன் அப்படிங்கிற இயற்பெயரை கொண்ட மீரா. இவர் வந்து மரபு கவிதை, புதுக்கவிதை ஆகிய இந்த ரெண்டு தளங்கள்லயும், இந்த ரெண்டு கவிதைகளையும் பரவலா பேசப்பட்டவர், அறியப்பட்டவர் கூட சொல்லுவாங்க. சிவகங்கை அரசு கல்லூரியில் வந்து தமிழ் பேராசிரியராக ஒர்க் பண்ணிட்டு வேலை பார்த்தவர் அப்படின்னு. இவரோட அந்த ஊசிகள், அப்புறம் கனவுகள் பிளஸ் கற்பனைகள் இசிக்குவிட்டு காகிதங்கள், பாத்தீங்களா, கனவுகள் பிளஸ் கற்பனைகள் இசிக்குவிட்டு காகிதங்கள் அப்படிங்கிறது, இதெல்லாமே அவருடைய கவிதை நூல்கள். இது கவிதை நூல்கள் அவருக்கு. இப்ப அது இல்லாம இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டில்லி வானொலி நிலையம், தில்லி வானொலி நிலையம் பாத்தீங்கன்னா உருது மொழியில வந்து முசைரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் இருந்தான், முசைரா, முசைரா அப்படிங்கிற கவியரங்கத்தை முத முதல்ல ஒளிபரப்பிச்சு. இதே மாதிரி தமிழ், தமிழ்லையும், தமிழ் கூட என்ன சொல்லுங்க, தமிழ்ல நம்ம ஒளிபரப்பணும் அப்படிங்கிறது வந்து ஆசை. என்ன அப்படின்னா இந்த கவிதைகளை ஒளிபரப்புறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய, சிட்டி அப்படின்னா சுந்தரராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்டி அப்படிங்கிறவரும், சிட்டி அப்படிங்கிறவரும் சுந்தரராஜன் சொல்லக்கூடிய அந்த சிட்டி அப்படிங்கிற சோமும், சோமு அப்படிங்கிறவரும் இந்த கவியரங்கம்னு பேர் வச்சு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க. இப்ப பாத்தீங்கன்னா திருச்சி வானொலி நிலையம் வந்து இந்த முதல் கவியரங்கத்தை வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஒளிபரப்பிச்சு. எப்ப அப்படின்னா 1944 பாத்தீங்கன்னா, டேட் வந்து 13/4/1944 வந்து முதல்ல அன்னைக்கு வந்து ஒளிபரப்புனாங்க. இதுக்கு டைட்டில் சொல்ல வச்சிருந்தாங்க என்னன்னா எழில் அப்படிங்கிற தலைப்புல, எழில் அழகு சொல்ற பாத்தீங்களா, அழகு பியூட்டி சொல்ற அந்த எழில் அப்படிங்கிற தலைப்புல நடந்த இந்த கவியரங்கமே தமிழ்நாட்டில் நடந்த முதல் கவியரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இது வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்தது விஞ்ஞானி அப்படிங்கிற அந்த கவிதையை பத்தின தகவல்கள் தான். இப்ப நம்ம அடுத்த டைட்டில்ஸ் நம்ம வர ஆரம்பிச்சோம். அடுத்த டைட்டில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு, அதாவது சங்க காலத்து நூல், அந்த காலத்து நூல்னு சொன்ன மாதிரி நீலகேசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போறோம். நீலகேசி இது என்ன அப்படின்னா, ஐந்திரு காப்பியங்கள்ல ஒன்று, ஐம்பெரு காப்பியங்கள், ஐந்திரு காப்பியங்கள். அப்போ ஐந்திரு காப்பியங்கள் என்னென்ன, நீலகேசி, சோழாமணி, உதயகுமார காவியம், யசோதர காவியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதயகுமார காவியம், இதெல்லாம் வந்து ஐந்து காப்பிகள். ஐம்பெரும் காப்பிங்கள் அப்படின்னா சிலப்பதிகார மணிமேகலை, வலையபதி, குண்டல்கேசி, சிவகிருஷ்ணன் சொல்ற இந்த கான்செப்ட், ஐம்பெரும் காப்பிங்கள் இது வந்து ஐந்து காப்பிங்கள். சோ இந்த ஐந்து காப்பிங்கள் இருந்து சொல்லப்படுற தகவல் என்ன அப்படின்னா, நீலகேசின் டைட்டில் வச்சிருக்கிறது இந்த நூலோட பேரு. ஆக்சுவலி நீலகேசி அப்படிங்கிறீங்க யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, சமண சமய துறவி, இவங்க ஒரு பெண்பார் புலவன் கூட சொல்லலாம். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, புத்த துறவியர்களை வந்து என்ன சொல்றேன்னா, வாதம், அந்த என்ன சொல்றது, நீலகேசிங்கிற இந்த சமண துறவி வாதம் புரிஞ்சு
புரியக்கூடிய அந்த பகுதியில் வந்து அறிவியல் சிந்தனைகள் வந்து கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கு. சோ அதை பத்தி தான் இப்ப இந்த டைட்டில்ஸ் வந்து நம்ம படிக்க போறோம். இதுல வந்து பாடல்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த தாவரங்களுக்கு உயிர் இருக்கு அப்படிங்கிற கான்செப்ட பேஸ் பண்ணி தான் இந்த பாடல்கள் நமக்கு அமைஞ்சிருக்கு தாவரங்களுக்கு. சரி, இதுல நம்ம ஜென்ரலா தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா ஜெகதீஷ் சந்திரபோஸ் இவரை வந்து நம்ம மறக்க முடியாது இல்லையா. ஜெகதீஷ் ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர் தான் போஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து நமக்கு தாவரங்களுக்கு உயிர் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல சொன்னாரு. சரி ஓகே, இந்த பாடல்கள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், கொஞ்சம் புது புது வார்த்தைகள் நிறைய, புது புதுனா பழைய வார்த்தைகள் நமக்கு பொருள் தெரியுது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த பாடல் வரிகளை வரிசை படிச்சுக்கலாம். என்னன்னா யாதினும் ஆழ்கும் அம், யாதினும் மாழ்கும், அதாவது யாதினும் மாழ்கும், மாழ்கு அப்படின்னா உங்களுக்கு தொட்டால் சிரிங்க சொல்லுவாங்க, மாழ்கு அப்படிங்கிறது தொட்டால் சிரி. யாகினும் மாழ்கு அம் மாழ்கியும் என்று நீ என்றுளி, யாதினும் மாழ்கும் மாழ்கும் அம் மாழ்கியும் என்றுளி நீதினும் நீ தின்னும், அதாவது நீதினும் சொல்றதை விட நீ தின்னும் தோலை நெருப்போடு கூட்டத்தின், நீ தின்னும் தோலை நெருப்போடு கூட்டத்தின் என்ன சொல்றது, ஓதினை தேருற நீர் குறைத்தாய் மற்றும் சேதனை இல்லாய் திருவி எண்ணெய் வண்ணம், திருவி எண்ணெய் வண்ணம். என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த தாவரங்கள் சொல்லக்கூடிய அந்த மாழ்கு அப்படின்ற இது என்ன சொல்றது தொட்டாசிலிங்கம், இந்த தொட்டாசிலிங்க தொடும் பொழுது மாழ்கியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள், அதாவது மாழ்கியும் அப்படின்னா மயங்கியும் அர்த்தம். இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா தொட்டாசிங்க நம்ம தொட்ட உடனே சுருங்குதல் சொல்றோம் பாத்தீங்களா, சோ அந்த மாதிரி சுருங்கியும் அப்படின்னு பொருள் வச்சுக்கணும். நீ தின்னும் தொலை, இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா தாவரங்களுக்கு உயிர் இருக்குங்கிற ஒரு விஷயத்த தொட்டால் சிறிய செடியை நம்ம தொட்டதுக்கு அப்புறம் அது சுருங்கிட்டு மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துடும், அதுக்கு உயிர் இருக்குன்றது நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட. நீ தின்னும் தோலை நெருப்போடு கூட்டத்தின், அதாவது நீ ஒரு பழ தோலை வந்து சாப்பிட்ட பின்னாடி அந்த தோலுக்கு வந்து நீ நெருப்புல போட்ட அப்படின்னா மீண்டும் பழைய நிலைக்கு வராது. ஓதினை தேருற நீர் குறைத்தாய் தாய் மட்டும், என்ன அப்படின்னா நீ சாப்பிட்ட பழத்தோலுக்கு உயிர் இல்லாத இல்ல அப்படின்ற மாதிரி நீ சொன்ன, ஆனா தாவரங்களுக்கு உயிர் இல்லைன்னு நீ சொல்ற, ஆனா உண்மையிலே தாவரங்களுக்கு உயிர் இருக்கு. சேதனை இல்லாய் திருவி எண்ணெய் வண்ணம், இதுல இருந்து என்ன தெரிஞ்சுட்ட அப்படின்னா நீ சொன்ன இந்த உன்னுடைய அந்த தகவல் உன்னுடைய கருத்து வந்து உண்மைக்கு மாறுபட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஆக்சுவலி என்ன சொல்ல வருதுன்னு இந்த பாடல்கள் அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட கேள்வி கேட்கற மாதிரி, அதாவது இதுல சொல்லப்படுற தகவல் வந்து தாவரங்களுக்கு உயிர் இருக்கு இது கன்ஃபார்ம், இன்னொருத்தர் உயிர் இல்லைங்கிற மாதிரி ஒருத்தர் வாதம் செய்யற மாதிரி இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. அவர்கிட்ட இதுக்கு சில சான்றுகள், தாவரங்களுக்கு உயிர் இருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு சில சான்றுகளை காட்டி உன்னை இல்லைன்னு சொல்ற இது தப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த இடத்துல ரெண்டு பேர் உரையாடுற மாதிரி இந்த பாடல்கள் அத்தனையும் அமைஞ்சிருக்கு. அரும்பும் மலரும் அரும்பினி தீர்வும், அரும்பு மலரும் அரும்பினி தீர்வும் அப்படின்னா இந்த பருவ சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா மலர் இந்த மரங்கள் வந்து வளருது, அதே மாதிரி மலர் என்ன சொல்றது மொட்டு விடுது, மலருது, மரங்கள் வளருது மலருது, அதான் அரும்பு மலரும் அரும்பினி தீர்வும். ஒருங்குதம் காரணத்து ஆக்கம் உணர்த்தும், ஒருங்குதம் காரணத்து ஆக்கம் உணர்த்தும் அப்படின்னா இந்த மரங்கள்ல வந்து சீசனுக்கு இந்த முழுமையா நம்ம படிக்கலாம். என்ன அப்படின்னா மரங்களும் மண்ணுயிர், மரங்களும் மண்ணுயிர் எய்தின, மண்ணுயிர் எய்தின அப்படின்னா மாண்டு போயிடுச்சு சீசனுக்கு வந்து, அது என்ன சொல்றது இளமையில் காலத்துல வந்து அந்த மலர்கள் வந்து அரும்புது, அதே சமயத்துல மலருது, மறுபடியும் அது வந்து தன்னுடைய உயிரை போக்கிறது, நோய்வாய்ப்பட்டு உயிரையும் நீக்கிறது மண்ணுயிர் எய்தின. அதே மாதிரி இரும்போடு காந்தம் இயவு இல் திரிவே, இரும்போடு காந்தம் இயவு இல் திரிவே, அதாவது அப்படின்னா இரும்ப வந்து காந்தம் கண்டா போயிட்டு ஒட்டிக்கும் இல்லையா, சோ இரும்ப கவர்றதுனால நீங்க என்ன சொல்றீங்க காந்தத்துக்கு உயிர் இருக்குன்னு நீங்க ஒரு பொருந்தாத கருத்தை சொல்றீங்க, இந்த ஊமையை சொல்றீங்க. ஆனா இளவஞ்சத்துல மரங்கள் வளருது மலருது வளருது ரெண்டுமே செய்து நோய்வாய்ப்பட்டு பிறகு மறுபடியும் மீளுது, இப்படி தாவரங்களுடைய அந்த உயிரினுடைய பண்புகள் அதுக்கு இருக்கு. ஆனா நீ சொல்ற விஷயம் என்ன காந்தம் கவர்னால காந்தத்துக்கு உயிர் இருக்குன்னு சொல்ற, இது உன்னுடைய மாறுபட்ட கருத்து அப்படின்ட்டு இந்த பாடல்ல இன்னொருத்தருகிட்ட அவர் சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்ப அடுத்த இன்னொரு பாடல் பாத்தீங்க அப்படின்னா ஒப்ப மருங்கற்கு உயிர் உண்மை, அதாவது ஒப்ப மருங்கற்கு உயிர் உண்மை யாமினி, உயிர் உண்மை யாமினி இப்படி தோன்றும்
இருதுக்குள் இருது அப்படின்னா பருவ காலம்னு சொல்லுவாங்க. இருது அப்படிங்கறது வந்து பருவ காலத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருது அப்படின்ட்டு. இருது அதாவது ஒப்ப மரங்கட்கு உயிர் உண்மை யாம்கினி இப்படி தோன்றும் இருதுக்கள் சார்ந்தன. இருதுக்கள் சார்ந்தன செப்பிய வேது திரிவு, செப்பிய வேது திரிவு என காட்டிய வெப்பம் குளிர் அவை தான் அவை ஏயால். இதுல வந்து ஷார்ட்டா சொல்லலாம் என்ன இவங்க சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த தாவரங்களுக்கு வந்து உயிர் இருக்கு அது வந்து மாற்றம் இல்ல, ஆனா இது வந்து இந்த பருவ மாற்றங்கள் வந்து பருவ மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி அதை தன்னைத்தானே மாத்திக்கொள்ளும், சேஞ்ச் ஆகிக்கும் மாத்திக்கும். இந்த பருவ காலங்கள் மாறுறது அதனால வந்து பருவங்களுக்கு உயிர் இருக்குன்னு சொல்ற உன்னுடைய கருத்து இங்கு பொருந்தாது அப்படிங்கிற விஷயம். உயிர் பருவங்களுக்கு உயிர் இருக்குன்னு சொல்ற இந்த விஷயம் உங்களுக்கு பொருந்தாது. சரி, இப்போ இதுலயே வந்து இன்னொரு பாட்டு வந்து சொன்ன அப்படின்னா ஒளி அண்டு ஒளி அப்படிங்கிற விஷயத்த சொல்லப்படுது. ஒளி என்ன ரெண்டு லீயும் வந்துருது, இந்த ஒளியும் வந்துருது இந்த லீயும் நமக்கு வந்துருது. சோ இத பத்தின தகவல்கள் தான் நம்ம இப்ப இதுல ஒரு ரெண்டு பாட்டு சொல்லிப்பாங்க. இந்த வெளிச்சம் வெளிச்சத்தை பத்தி என்ன சொல்லப்படுது அப்படின்னா உற்றில வாய் ஒளி கொள்ளும் செவியினை, அதாவது உற்றில வாய்வழி கொள்ளும் செவியன ஓதுகின்றாய், செவியன ஓதுகின்றாய் கற்றிலை மெய்மை நீ, கற்றிலை மெய்மை நீ கற்புலம் தன்னோடு ஓர் காலத்தினால், கற்றிலை மெய்மை நீ கற்புலம் தன்னோடு ஓர் காலத்தினால் பெற்றில நாம் அதன் பின் செல்ல, பெற்றில நாம் அதன் பின் குரல். அதாவது இப்ப ஒளி வருது வெளிச்சம் வருது சவுண்டு ஒரு இடத்துல தோன்றுறது அப்படின்னா சவுண்டு தான் முதல்ல வருங்கிறது கிடையாது, வெளிச்சம் தான் முதல்ல நமக்கு வருது அதுக்கப்புறம் தான் சவுண்டு நமக்கு வருது. இந்த ஒளி முதலில் வருது, இந்த ஒளி பின்னாடி வருது. பின் குரல் தானும் பெருந்தவத்தாய் மாற்றிது, தானும் பெருந்தவத்தாய் மாற்றிது தாந்தன் பொறியுரு காரும், தாந்தன் பொறியுரு காரும் வரலின் அன்றே. இதுல என்ன சொல்ல வருது அப்படின்னா காதுகள் வந்து இந்த சவுண்ட வந்து கேக்குது. என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் உற்றில வாய் ஒளி கொள்ளும் செவி என ஓதுகின்றாய், அதாவது இந்த காதுகள் ஒளியை கவரக்கூடிய அதாவது சவுண்டை கவரும்னு சொல்ற காதுகளால ஒளிய கவர முடியாது பட் உணரதான் முடியும், கவர முடியாது. இப்போ காந்தத்துல போயிட்டு இரும்பை எப்படி கவரது, அதாவது காந்தமாகப்பட்டது இரும்ப கவர்ற மாதிரி சவுண்ட் போயிட்டு நம்ம காது போய் காந்த மாதிரி கவரது கிடையாது. ஒரு தன்னுடைய அந்த என்ன சொல்றது அந்த உணர்வால உணருது, உணருது அப்படிங்கறது அங்க பாசத்தை ஒளியா கவர முடியுது. ஒரே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா தோன்றக்கூடிய ஒளி இந்த ரெண்டு ஒளியும் ஒரே நேரத்துல தோன்றுனா வந்து சேர்றது என்ன சொல்றது, முதல்ல வந்து இன்னல்லா ஒளி இதுதான் முதல்ல வந்து சேருது இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி இந்த சவுண்ட் வந்து கேக்குது. இதுல இன்னொரு தகவல் என்ன சொல்றாருனா என்ன சொல்லுவாங்கன்னா ஒளிதான் சவுண்டு தான் காதை வந்து சேருது, காது போயிட்டு சவுண்ட சேர்றதில்ல அந்த ஒளிய சேர்றதில்ல அப்படிங்கறது இந்த பாடலுடைய ஒரு ஃபுல் ஃபார்ம். இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வாய்த்துறை ஈதன வாமன் இது, வாய்த்துறை ஈதன வாமன் இது சொல்லும் வந்துருமேல், வந்துருமேல் அதே மாதிரி சேத்தன கோடலும் சேராது, சேத்தன கோடலும் சேராது ஒளி, சேத்தன கோடலும் சேராது ஒளி சவுண்டு பெறலா ஒளி செவி கண்ணது, ஒளி செவி கண்ணது எனில் ஈத்தன தாமலகோய், அதாவது ஈத்தல தாமன வாயினும் நீ சொல்லு முட்டறிவின் தீர்த்தனை போலவும், முட்டறிவின் தீர்த்தனை போலவும் தேரும், தேரென்று அவற்றை திருட்டினாலே, தேரென்று தேரனு தேரென்று அவற்றினை, அதனை அவனை அவற்றின தேருனு அவனை திருட்டினாலே. இதுல என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒளியானது வந்து வெளியில இருந்து வந்து தூரத்துல இருந்து அந்த ஒளின்னா இந்த இடத்துல நம்ம இந்தலாம் எடுத்துக்கணும், இந்த ஒளியானது வெளியிலிருந்து வந்து காதுகளை அடையுது புரியுங்களா. இப்போ சவுண்டு தானா தோன்றது கிடையாது, ஒளி வெளி அந்த சவுண்ட் ஆனது தானா தோன்றது கிடையாது, அந்த சவுண்ட் ஆனது காதுகள் இருப்பதும் கிடையாது பட் உணருது சரிங்களா. நம் புலன்கள் வந்து புலன்களுக்கு உணர்வு இருக்கு, இப்போ தீயோட வெப்பத்தை வந்து நம்ம உடல் உணருது, அதே மாதிரி இந்த புலனறிவின் மூலமாகத்தான் அந்த காது ஆனது சவுண்ட உணருது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்தது இப்போ அறிவியல் உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தாவரங்களுக்கும் உயிர் உண்டு அப்படிங்கிற உண்மையை வந்து
உலகத்துக்கு வெளிப்படுத்தின வரி பாத்தீங்க அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு நம்ம நினைச்ச கூடாது. சுபாஷ் சந்திர போஸ் யாரு, நமக்கு விடுதலைக்காக போராடிய போராட்ட வீரர். இவர் வந்து ஜெகதீஷ் சந்திர போஸ் சரிங்களா, சுபாஷ் சந்திர போஸ் கிடையாது. ஜெகதீஷ் சந்திர போஸ் தான் தாவரங்களுக்கு உயிர் இருக்குன்னு சொன்னார். சுபாஷ் சந்திர போஸ் வந்து 1942 வாக்குல பாத்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்துக்காக போராடின விடுதலை வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சரி, 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ரோமர் அப்படிங்கிறவர், ரோமர் இந்த இடத்துல அவர் ரெண்டு பேரும் மெயின்ல வச்சுக்கணும், ரோமர் அப்படின்னு வச்சுக்கணும். இந்த ரோமர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த ஒளியோட திசைவரம், என்ன ஒளி அப்படின்னா வெளிச்சத்துக்கு வரலாம், ஒளியோட திசை வேகத்தை முத முதல்ல உலகத்துக்கு சொன்னார் ரோமர் அப்படிங்கிறது. அதே மாதிரி பியரி கேசண்டி அப்படிங்கிறவர், பியரி கேசண்டி பியரி கேசண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒளியோட திசை வேகத்தை உலகத்துக்கு சொன்னார், இந்த ஒளியோட திசை வேகத்தை உலகத்துக்கு சொன்னார். இப்போ இந்த சவுண்டுக்கு வர இந்த வெளிச்சம் வருது பாத்தீங்கன்னா, இந்த சவுண்டுக்கு வர வெளிச்சத்தினுடைய அந்த திசை வேகம் பாத்தீங்கன்னா இந்த 331 மீட்டர் பர் வினாடி அப்படின்னு சொல்லுவாங்க, 331 மீட்டர் பர் வினாடினு சொல்லுவாங்க. அதே இந்த வெளிச்சத்துக்கு வர சவுண்ட் பாத்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் பர் வினாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெளிச்சத்துக்கு வரக்கூடிய இந்த ஒளியின் திசை வேகம் 3 × 10⁸ மீட்டர் பர் வினாடி, 8 மீட்டர் பர் வினாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இப்ப என்ன அப்படின்னா, இந்த ஒளி இந்த ரெண்டு ஒரே நேரத்தில் தோன்றினாலும் அந்த வெளிச்சம் தான் முதல்ல வந்து சேருது. இந்த நூல்ல பாத்தீங்க அப்படின்னா சொல்லப்படுற தகவல் வந்து மொக்களவாதம் அப்படிங்கிற சர்க்கம், இந்த நீலகேசியில் வரக்கூடிய மொக்களவாத சர்க்கம்ங்கிறது ஒரு சர்க்கம். இந்த சர்க்கத்துல வந்து 3 பாடல்களும் புத்தவாத சர்க்கம் அப்படிங்கிறது வந்து 2 பாடல்களும் நமக்கு பாடப்பட்டிருக்கு அப்படிங்கறது இதுல ஒரு முக்கியமான தகவல். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த நூலை பத்தி சொன்ன அப்படின்னா நீலகேசிங்கிறது 5 காப்பியங்கள்ல ஒன்று, விருத்தப்பாவால ஆனதுன்னு சொல்லுவாங்க. நீலகேசி தெருட்டு அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு, நீலகேசி தெருட்டு அப்படின்னு. இது குண்டலகேசிக்கு மறுப்பா, குண்டலகேசி அப்படிங்கிற நூலுக்கு, அதாவது 50 காப்பியங்களை வரக்கூடிய ஒன்னாகிய குண்டலகேசிங்கிற நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி. நீலகேசி வந்து பாத்தீங்கன்னா சமண சமய பெண், அந்த சமய தலைவர்கள் பல பேர்கிட்ட வாதம் செஞ்சு சமண நெறிய நிலைநாட்டுற மாதிரி தான் இந்த நூல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல எழுதின முதல் தருக்க நூல் அப்படின்றது இதுதான், முதல் தருக்க நூல் அப்படிங்கிறது இதுதான். இந்த நூல் பாத்தீங்க அப்படின்னா இந்த கடவுள் வாழ்த்து உட்பட 11 பகுதிகள், அதே மாதிரி 894 பாடல்கள் இருக்கு, 894 11 பாடல்கள் இந்த கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து உட்பட. இத எழுதுன யாருன்னு தெரியல, ஆனா இதோட உரையாசிரியர் வந்து பாத்தீங்கன்னா சமய திவாகர பாமன முனிவர், சமய திவாகர பாமன முனிவர் சொன்னாங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்ப இது வந்து நமக்கு நீலகேசிங்கிற பத்தின தகவல்கள் நமக்கு முழுசா முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து பார்க்கக்கூடிய டைட்டில்ஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா புறநானூறு அப்படிங்கறது, நமக்கு பிளஸ் ஒன்ல கொடுத்திருக்கிற புறநானூறு. இது முழுக்க முழுக்க புதுசுனா பழைய புறநானூறு அப்படிங்கறது நம்ம சமைச்சர் புக்லயும் இன்னும் பழைய புக்லயும் கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ல வந்து புறநானூறு அதிகமா கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். எந்த பக்கம் பார்த்தாலும் புறநானூறு வந்து சமைச்சர் புக் அதெல்லாம் பாத்தீங்கன்னா 5 புறநானூறு இருந்தது நம்ம சொல்லலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. சரி, இங்க கொடுத்திருக்கிற இந்த புறநானூறு பத்தின தகவல் என்ன அப்படின்னா செஞ்சாயிற்று பறிப்பு, அதாவது செஞ்சாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும், செஞ்சாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும். ஞாயிறு அப்படின்னா கதிரவன், இத வந்து செஞ்சாயிற்று செலவும், அதாவது என்ன அப்படின்னா அந்த அண்டவெளியில வான்வெளியில் வந்துட்டு அந்த கதிரவன் சுற்றி வரக்கூடிய அந்த வழியையும் சரிங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வழி, அதே மாதிரி அந்த வீதின்னு நம்ம சொல்றோம், அந்த வீதியையும் அதனுடைய இயக்கத்தையும் சரிங்களா, செஞ்சாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும், பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் வழி தெரிதொரு திசையும், வழி அப்படின்னா நம்ம காற்று, இந்த காற்று செல்லக்கூடிய அந்த திசையையும் வரிதி நிலைய காயமும் என்றிவை, வரிதி நிலைய காயமும் என்றிவை சென்று அளந்து அறிந்தோர் போல, இந்த தகவல்களை எல்லாம் நேர்ல போய் பார்த்து தெரிஞ்சு விட்டுங்க மாதிரி அறிந்தோர் போல என்றும் அனைத்தும், அதாவது என்ன சொல்றது, என்றும் இணைத்து என்போரும் உளரே, என்றும் இணைத்து என்போரும் உளரே அனைத்தும், இந்த பாடலிய வரிகள் அனைத்தும் அறிவு அறிவு ஆகா செறிவினை ஆகி களிறு கவுள் அடுத்த எரிகள் போல, களிறு கவுள் அடுத்த எரிகள் போல ஒளித்த துப்பினை, அதாவது இங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா களிறினை யானை, அதாவது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் களிறு யானை, கரி அப்படின்னாலும் யானை,
பிடி அப்புறம் பிடிங்கிறது எப்படிங்க, இந்த இடத்துல நமக்கு அது கொடுக்கப்படல. இப்ப சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, களிர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, களிறு கவுள் அடுத்த எரிகள் போல, அதாவது இந்த அறிவு அறிவு ஆகா செறிவினை ஆகின்னு வந்தது பாத்தீங்களா, இந்த இத்தனை அறிவிகள், அதாவது நேர்ல போயிட்டு அண்டவெளியில் இருக்கக்கூடிய அந்த கதிரவனுடைய அந்த வீதியையும் அது இயங்கக்கூடிய அந்த வழியையும் காற்று செல்லக்கூடிய பகுதியையும் நேர்லயே போயிட்டு அந்த தெரிஞ்சுகிட்ட அந்த அறிவாளிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவர்களால் கூட அதை அறிந்து அவர்களால் கூட அறிந்து கொள்வதற்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவன் ஆகியவன் யார் அப்படின்னா நலங்கில்லி. இந்த பாடல சொல்லக்கூடிய அந்த கதாநாயகன் யார் அப்படின்னா நலங்கில்லி பாத்தீங்கன்னா அந்த தகவல், அவ்வளவு டேலண்டா இருக்கக்கூடிய அந்த அறிஞர்களால் கூட அறிய முடியாதவன், அவங்களால் கூட தெரிஞ்சுக்க முடியாத சிறப்பு மிக்கவர் யார் அப்படின்னா இந்த நலங்கில்லியாவான். இந்த நலங்கில்லியுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த யானை இந்த களிர் இருக்குது பாத்தீங்க, அது யானை தன்னுடைய கதுப்புக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, கதுப்புக்குள்ள கல்ல அடக்கி வச்சுட்டு தூ அடக்கி எரியக்கூடிய திறமை கொண்டது அந்த யானை. இந்த திறமைய ஒளிச்சு வச்சிருக்கிறவன், அவ்வளவு திறமை இருக்கக்கூடியவன் நலங்கில்லி அப்படிங்கறது தான். களிறு கவுள் அடுத்த எரிகள் போல ஒளித்த துப்பினை ஆதலின் வெளிப்பட யாங்கனும் பாடுவர் புலவர், யாங்கனும் பாடுவர் புலவர், அதாவது இவ்வளவு சிறப்புகள் வைத்திருக்கக்கூடிய அந்த நலங்கிலியை பார்த்து அந்த புலவர்கள் யாங்கென பாடுவர்கள் என்னென்ன அவங்க பாடுவாங்க சரிங்களா. அதே மாதிரி கூடும், அதாவது கூம்போடு அப்படின்னு சொல்றது, கூம்போடு மிப்பாய், அதாவது கூம்போடு மீப்பாய் களையாது மிசை பரப்ப, கூம்போடு முப்பாய் களையாது மிசை பரப்ப தோண்டாது அப்படின்னு சொல்லுங்க. என்ன அப்படின்னா, கடல்ல கூம்புகளையும் பாய்மரங்களையும் செலுத்தி, கடல்ல கூம்புகளையும் பாய்மரங்களையும் செலுத்தி புரியுங்களா, செலுத்தி புகா அர் புகுந்த பெருங்க தகா அர் இடைப்புல, அதாவது புகா அர் புகுந்த பெருங்க தகா அர் இடைப்புல பெருவழி சொரியும், பெருவழி சொரி பெருவழி சொரியும் கடல் புரியுங்களா, பெருவழி சொரியும் கடல் பல் தாரத்த, கடல் பல் தாரத்த நாடுகிள ஓயே, நாடுகிள ஓயே அப்படின்னா இதுல சொல்ல வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, அந்த கடல் வழியாக போனாங்க பாத்தீங்கன்னா, அந்த கடல் வழியாக போயிட்டு படகில் அந்த களத்தை படகில் போயிட்டு பெரும் செல்வத்தை ஈட்டி, அதாவது என்ன சொல்லுவாங்க, பெரும் செல்வத்தை சம்பாதிச்சுட்டு வந்து பலமுடைய அந்த பரதவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்த அந்த களங்கள், அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வலி நெடிகளும் அவங்க வந்து அந்த செல்வத்தை அள்ளிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கப்போ பாத்தீங்கன்னா அந்த வலி நெடிகளும் சிந்திட்டு போகக்கூடிய அந்த பொருள்களை கண்டுக்காம போயிடுவாங்களாம், கண்டுக்காம விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு வளம் கொண்ட நாட்டினுடைய தலைவன் வந்து நலங்கில்லி அப்படிங்கிறது அந்த பாட்டோட அந்த கான்செப்ட். சோ இதை எழுதின ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உறையூர் முதுகண்ணன், உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது இவ்வளவுதான் இந்த புறநானூர் பத்தின தகவல், அதாவது இந்த பாட்டினுடைய பொருள்கள், இந்த பாட்டுல சொல்லப்பட்ட தகவல்கள். ஆனா இது வந்து இன்னும் எக்ஸட்ரா பின்னாடி நம்ம கொடுத்திருக்க தகவல்கள் என்ன அப்படின்னா, பழந்தமிழுடைய வாழ்வியல் கருவூலமாக கருதப்படுறது வந்து இந்த எட்டு தொகை நூல்களில் ஒன்றாகிய புறநானூர் தான். அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா பழந்தமிழுடைய அந்த நாகரிகம், அந்த செல்வம், அப்புறம் மக்களுடைய அந்த வாழிடங்கள், அவங்க வாழ்ந்த அந்த இடங்கள், அப்புறம் போர் நிகழ்வுகள், அதே மாதிரி அந்த அரசர்களுடைய அந்த வரலாறு, இந்த குறுநில மன்னர்களுடைய வரலாறு, இதெல்லாம் அப்புறம் அந்த வானவியல் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த வானவியல் இயற்பியல் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த புலவர்கள் வந்து பல இடங்கள்ல பாடியிருப்பாங்க சரிங்களா, புலவர்கள் வந்து பல இடங்கள்ல பாடியிருப்பாங்க. இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கதிரவனுடைய அந்த சூரியனுடைய அந்த வீதியையும் அந்த என்ன சொல்றது அதனுடைய இயக்கத்தை பத்தியும் வெளிப்படுத்துற, அதாவது அந்த புறநானூறுங்கிற சமயத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா அந்த சங்க காலத்திலேயே இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு டேலண்டான மக்கள் வாழ்ந்திருக்காங்கிற விஷயமும் நம்ம இந்த புறநானூர் தான் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த வானிலை பத்தி என்ன சொல்றது கணிக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த வானிலை பத்தி கணிக்கிறவங்க வந்து அன்னைக்கே இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் நாம இதுல இருந்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது என்ன சொல்லனா, ஒரு அரசன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அரசன் முன்னாடி போயிட்டு அவனுடைய தன்மை பத்தி புகழ்ந்து கூறதுக்கு பேர் வந்து இயன்மொழித்துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இந்த ஒரு தகவல் வந்து கொடுத்துருப்பாங்க, இயன்மொழித்துறை அப்படின்றது இந்த அரசனுக்கு முன்னாடி போயிட்டு புகழ்ந்து கூறக்கூடிய இது வந்து இயன்மொழித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம மூணு டாபிக் பார்த்துருக்கோம், நாளைக்கு வந்து அடுத்தடுத்த டாபிக் நம்ம பார்த்துக்கலாம்.
கண்டிப்பா சொல்றேன், டெட் எக்ஸாம் நிச்சயம் வரும். நீங்க டெட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஃபீல் பண்ணவனா எக்ஸாம் கண்டிப்பா வரும். ஒவ்வொரு டெட்டுக்கு நான் பார்த்துட்டேன், பல வதந்திகள் டெட்ல தான் வந்துட்டே இருக்கு, மற்ற டிபார்ட்மெண்ட்ல கூட வர்றது கிடையாது. எக்ஸாம் வர்றதில்ல, அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் டெட்ல வந்துட்டு இப்பதான் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல வந்து டைரக்டா வந்துடும், எக்ஸாம்ல கேன்சல் பண்றாங்க அப்படி இப்படி ஏகப்பட்ட தகவல் சொன்னாங்க. ஆனா அந்தந்த டைமுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க, கால் லெட்டர் வந்தது, எக்ஸாம் எழுதுறாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு ட்யூட்டில் ஜாயின் பண்ணிட்டு போஸ்டிங்ல இருக்காங்க. சோ அதனால நீங்க எந்த ஒரு வதந்திகளும் எந்த ஒரு தகவல் பத்தி நீங்க நம்ப வேண்டாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டெட்டுங்கிறது வந்து நம்ம போஸ்டிங் அப்படிங்கறது ஒரு பக்கம் விட, இது ஒரு சான்றிதழ் படிப்புன்னு நம்ம சொல்லலாம், தகுதி சான்றிதழ் படிப்பு. கம்பல்சரி டிடிஎட் முடிச்சவங்க, பிஎட் முடிச்சவங்க டிஇடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க முடிச்சே ஆகணும். அதுக்காக வேண்டிய அந்த டெட்டை நம்ம படிச்சுதான் ஆகணும். இது எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.